பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹெவன் டிவிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவரும் நல்லவரும், உங்களை எல்லா காரியத்திலும் ஸ்திரப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்த சித்தமுள்ளவருமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் அவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஆராதிப்பதே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை ஆராதிக்கும்படியாய் விடுதலையாக்கி அவர்களை கானானுக்கு கொண்டு வரும்படியாய் கர்த்தர் மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கும் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளை ஆக்கின ஒரே காரியம், நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரை ஆராதிப்பது எத்தனை பாக்கியம், எத்தனை இன்பமும் ஆனது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். இன்றைக்கு நமக்கு ஜீவன் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேற்று பொழுதெல்லாம் நம்மை காத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்மை காத்து பரிபாலித்து நமக்கு என்னது தேவை என்று அறிந்து பரமபிதா எல்லாவற்றையும் நமக்காக தந்து ஆசீர்வதிக்க காத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி 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 செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, எங்களை ஜீவன் சுகபலன் தந்து காத்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி எங்களை காத்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீங்குக்கு பாப்பா தப்பிக்கொள்ளும்படியாய் எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதி விக்கினங்களுக்கு எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதான் எங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து எங்களை கண்காணித்து வழி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. இந்த காலை வேளையில் உம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். துதிப்பதே ஏற்றதே இன்பமாக இருக்கிறதே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உமில் அன்பு கூறுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, உமை விட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்பா? நீர் எங்களுக்கு அப்பா வாழ்வதற்கு வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில் என்ற உண்டப்பா. உம்மிடத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரீர், சகாயராய் இருக்கிறீர். உமை அண்டிக் கொண்ட ஒருவரை நீர் புறம்பே தள்ளுவதில்லை. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஆராதிக்கலாம். அந்த பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். ஒரு அடி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை ஏசப்பா, ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை,
ஆராதனை ஆராதனை இயேசுவாமே ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா வானம் உமக்கு சிங்காசன பூமி பாதப்படி உம்முடைய பாதப்படியில் நின்று நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் சகாயர் உம்மை துதிக்கிறோம் அப்பா நீர் எங்கள் பெலன் கோட்டை தஞ்சம் உம்மை துதிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்காக ஆண்டவரே ஹல்லேலூயா இறங்கி வந்து எங்களை மீட்டெடுத்தீரே ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி 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 எங்களை இந்த காலை வேளையில் அபிஷேகிங்கப்பா அபிஷேகிங்க உம்முடைய ஆவியின் பலத்தினால நாங்கள் இந்த நாளை ஜெயிக்கத்தக்கதாக இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெயமாய் அப்பா நடத்தும்படியாக ஆவியானவருடைய பலனங்களில் இறங்கட்டும் அப்பா ஹல்லேலூயா 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 ஆவியின் பலத்தினால சத்துவத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளை நாங்கள் ஆசீர்வாதமாய் சுதந்தரித்துக் கொள்ள அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்க வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும் அப்பா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா எங்களை அபிஷேகித்து எங்களை அப்பா அனல் மூட்டுவீராக அனல் மூட்டுவீராக ஆவியில் அனலாயிருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா இந்த வேளையில் எங்களை அனல் மூட்டுங்கப்பா கர்த்தருக்குள் நாங்கள் அனலாயிருக்க அப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்துதல் சொல்லப்பட்டிருக்கிறதே ஐயா அப்பா எங்களை அனலாக்குங்க ஆண்டவரே குளிரான அனுபவங்கள் எங்களை விட்டு மாறட்டும் அப்பா குளிரான அனுபவங்கள் அசதியான அனுபவங்கள் நிர்விசாரமான அனுபவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை விட்டு மாறுவதாக ஹல்லேலூயா எங்களை அனலாக்குங்கப்பா நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக எங்களை மீட்டெடுத்த கர்த்தர் அப்பா இந்த வேளையில் எங்களை அபிஷேகிப்பீராக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஆமென் இயேசுவே இந்த நல்ல நாளை காண செய்தீர் உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலும் எப்போதும் உம்முடைய நினைவாகவும் உம்முடைய காரியமாய் நாங்கள் காணப்படும்படியா எங்களை அபிஷேகிப்பீராக நீர் எங்களை நடத்துகிற பாதையில் நேர்வழியாய் நடந்து ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் காரியங்களெல்லாம் ஜெயமாய் நிறைவேற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவின் மறியந்த நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நேர்மையான நல்ல வேளையிலும் தேவன் நம்மோடு கூட இந்த நாளில் ஒரு வசனத்தை கொண்டு பேச சித்தமாயிருக்கிறார் ரெண்டு தெசலோனிக்கேயர் அதனுடைய மூன்றாம் அதிகாரத்தின் மூன்றாவது வசனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி காத்து கொள்ளுவார் நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுவார் என்று சொல்லி அருமையான இந்த வேத பகுதி நமக்கு சொல்லி தருகிறது அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார் இன்னைக்கு சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு ஸ்திரமற்ற தன்மை நிலையற்ற தன்மை வேதம் சொல்கிறது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அதை நிலைத்து நிற்கும் மணலில் கட்டப்பட்ட வீடோ அது ஸ்திரமில்லாதபடி இருக்கும் ஒரு பெரிய காற்று வந்தாலோ பெருமழை வந்தாலோ அது சேதப்பட்டு போகும் என்று சொல்லி உலக மனுஷன் உலகத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற மனுஷன் விதமாய் ஸ்திரமற்று இருந்தாலும் பார்ப்பதற்கு மகிமையாய் மேன்மையாய் உயர்வாய் அவர்கள் காணப்பட்டாலும் கிறிஸ்துவுக்குள்ளே உள்ள ஸ்திரம் இல்லாத பொழுது அது இடிந்து விழுவது லகுவாக இருக்கும் ஈஸியாக அது இடிந்து விழுந்துவிடும் ஆனால் கர்த்தருக்குள் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருக்கிற மனுஷன் ஸ்திரப்பட்டவன் அவனுடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவன் ஸ்திரமாக இருப்பான் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஸ்திரத்தன்மை இருக்கும் ஒரு நிலையான தன்மை இருக்கும் நிலையான வீட்டுக்கு போக வேண்டிய நம்மிடத்தில் அந்த நல்ல பண்பு நிச்சயம் நமக்கு வேண்டும் கர்த்தர் உண்மை உள்ளவர்
அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு வாக்கு தருகிறார். அவர் எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர், நம்மை ஸ்திரமாய் நடத்துகிறவர். அவர் வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்னார், அதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிறவர். வா என்று கூப்பிட்ட உடனே அவன் வந்தான். போயண்டா அந்த இடங்களுக்கெல்லாம் தன்னுடைய கூடாரங்களை பெயர்த்து கொண்டு போகிறவராயிருந்தார். கர்த்தர் அவரை அழைத்ததில் உண்மை உள்ளவராயிருந்து அவர் போக வேண்டிய பாதைகளெல்லாம் அவருக்கு நாளுக்கு நாள் உயர்த்தி ஒரு பெரிய செல்வ சீமானாய் அவரை உயர்த்தினார். வாக்குத்தத்தம் பண்ணினபடியே உண்மையாக அவருக்கு தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து, ஈசாக்கை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமும் அவருக்கு உண்மை உள்ளவனாயிருந்தான், கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரில் ஸ்திரப்பட்டிருந்தான். எத்தனையோ தீங்குகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பாடுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் நிலைகுலைந்து போகவில்லை, தைரியமாய் நின்றான். சிங்கத்தை போல தைரியமாய் நின்றான். கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நின்றபடியினால எல்லா காரியங்களையும் ஜெயித்து கொண்டான். தீங்குக்கு கர்த்தர் காப்பார் என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு தீங்கு வராதென்று நாம் நினைக்க வேண்டாம். பல காரியங்கள் நமக்கு எதிரடையாய் மோதி அடிக்கலாம், பல சூழ்நிலைகள் நம்மை கடந்து வரலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றின் நின்றும் தப்பிவிக்க வல்லவராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் உண்மை. அந்த உண்மையுள்ள தேவன் நம்மை ஸ்திரப்படுத்தி அவருக்குள் நடத்தும் போது வருகிற எந்த பாடும் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. நம்மை நேராய் நடத்துவார், சூழ்நிலைகளை கடந்து போக பலன் தருவார். ஆகவே தான் கொரிந்தியரில் அழகாக சொல்லியிருக்கிறது. 1 கொரிந்தியர் அதனுடைய 9 அதிகாரத்தில் அழகாக, மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கையும் உண்டாக்குவார். இவ்வளோ அருமையான வசனம். திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கவே மாட்டார். நமக்கு சோதனை அதிகம் இருக்கிறது என்றாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு அவ்வளவு திராணி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அவைகளிலிருந்து எல்லாம் நம்மை தப்புவித்து மகிமைப்படுத்துவார். இந்த ஆபிரகாம் பட்ட சோதனைகளுக்கு அளவே இல்லை. கர்த்தர் வாக்கு பண்ணினார், உனக்கு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி, அதை சாராளும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நாட்கள் கடந்து போன போது சாராள் நமக்கு குழந்தை இன்னொரு வழியாய் வரும் என்று சொல்லி தவறான முடிவுகளை எடுத்து வழிவிலகி போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அவைகள் எல்லாம் ஆபிரகாம் கடந்து போன இக்கட்டான காரியங்கள் ஏராளம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிதமான நெருக்கம் வந்தாலும், சோதனை வந்தாலும், கர்த்தர் காட்டுகிற பாதையை நாம் நிதானித்து தெளிந்து அறிந்து கொண்டு அதிலே ஸ்திரப்பட்டு ஓடுவோமானால் நிச்சயமாக அவர் நமக்கு வாக்கு பண்ணினதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். மோசேயை பாருங்கள், அவன் கர்த்தருடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் என்று சொல்லி கர்த்தரே சாட்சியிடுகிறார், கர்த்தரே சாட்சியிடுகிறார். அந்த மோசே பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை. 40 வருடம் நல்ல சுகபோகமான ராஜம் வாழ்க்கை. அடுத்த 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு வேண்டிய பலன் உண்டாகும்படியாய் பல சோதனைகளுக்குள்ளாக ஆண்டவர் அவன் நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது நாம் துவண்டு போகிறோம். ஆனால் அதற்கு பின்பாக கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்தப் போகிற காரியம் நமக்கு மனுஷீகத்தில் புரியாது. இந்த மோசே ஒரு ராஜ அரண்மனையில் ராஜ சுகபோகங்களோடு வாழ்ந்த ஒரு மனிதன். ஆடுகளுக்கு பின்பாக மலை காடுகள் என்று சொல்லி வனாந்திரத்தில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வேதனைப்பட்டான். 40 வருடங்கள் 40 வருடங்கள் கர்த்தருக்குள் ஸ்திரமாயிருந்தார். தேவன் அழைத்த போது சற்று தடுமாறினாலும் கர்த்தருடைய அழைப்புக்கு நின்றார். நின்று கொடுத்தபடியினால கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அவரே சாட்சியிடுகிறார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் என்று சொல்லி கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கிற பாக்கியம் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, சோதனைகளை கண்டு நாம் கலங்கி தவித்து பட வேண்டாம். காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாத்தையுமே என்றும் உங்களை விலக்கி காப்பேன் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கிறபடியினால் நாம் ஒரு தீங்குக்கும் கலங்கவே வேண்டியதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா?
தகப்பனே, ஒரு யோபுக்கு வந்த சோதனை எங்களுக்கு நேரிட போவதில்லை. அப்படி யோபுக்கு வந்த சோதனையில் அவன் நெஞ்சு கொடுத்தபடியினால், கர்த்தருக்குள் ஸ்திரப்பட்டு இருந்தபடியினால் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஆபிரகாமை போல, யோபுவை போல, யோசேப்பை போல நாங்கள் நின்று கொடுக்க, கர்த்தருக்குள் ஸ்திரப்பட்டு நிற்க எங்களுக்கு இந்த காலவேளையில் பலன் தாரும் ஆண்டவரே. சோதனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், அது ஒன்று எங்களை சேதப்படுத்தாது என்கிற நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட் எங்கள் இருதயத்தில் உண்டாக இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தேவனே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கர்த்தர் இந்த வேளையில் இறங்கி வாங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிற தேவன் அல்ல நீர். எல்லாவற்றையும் நின்றும் ஆண்டவரை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறபடியினால் தகப்பனே, இந்த வேளையில் குடும்பஸ்தர் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப தலைவர்கள் மேலே உடைய கிருபை இறங்குவதாக தகப்பனே. அப்பா, அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. குடும்ப தலைவிகள் உமக்கு சித்தமானபடி நடந்து புத்தி உள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்தை கட்ட கிருபை கொடுப்பீராக. பிள்ளைகள் ஒலிமர கன்றுகளைப் போல பந்திய சுற்றிலுமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, முழு குடும்பம் ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவு மர கன்றுகளாயிருந்து அப்பா ஸ்தோத்திரம் ஐயா உண்மையுள்ள தேவனுக்கு முன்பாக ஹல்லேலூயா 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 ஸ்திரப்பட்டிருக்க, எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். தேவன் தாமே எல்லா காரியங்களிலும் கூடவே இருந்து நடத்தும். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்து நம்மை தீங்குக்கு விலக்கி மீட்டு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிற பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? நாமும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். இந்த நாளிலும் உண்மை உள்ள தேவன், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான் என்ற வசனத்தின்படி நாம் அவருக்கு உண்மையாக இருப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒரு சில காரியங்களுக்காக செபிக்கலாமா? முதலாவதாக இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிப்போம். அதற்கு பின்பாக திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்கள் நல்ல ஆவியானவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட கர்த்தாவே, அப்பா பிறந்த நாளை கொண்டாடுகிற சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த வேளையில் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அவர்களை நீர் ஸ்திரப்படுத்தி அப்பா உம்முடைய உண்மையான அந்த ஆண்டவரே அப்பா கரத்தினால் அரவணைத்து தேவ பலத்தினால இடைகட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருஷம் புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினாலும் புதிய ஆசீர்வாதங்களாலும் நிரம்பி வழிவதாக. தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு துணை நிற்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேல உடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தை நடத்த திராணி உள்ளவர்களாகும்படி இவர்களை நீர் கர்த்தருக்குள்ள சிறப்படுத்தி பலப்படுத்துவீராக. குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒரு மனதாய் ஒற்றுமையாய் தேவனுக்குள் கள்ளி கூறுகிற குடும்பமாய் இருப்பதாக அப்பா. குடும்பத்தின் பிள்ளைகள் செழித்து வளர்வார்களாக தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய கரத்தில் குடும்பத்தை வைக்கிறோம். அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் தகப்பனே நீர் அவர்களை ஆசீர்வதியும் தாழ்த்தி உங்கள் திருக்கரங்களிலே தருகிறோம். அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகள், திருமண நாளை நினைவு கூறுகிற உங்கள் யாவருக்கும், ஹெவன் டிவி வாயிலாக உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம ஒரு சில காரியத்துக்காக ஜெபித்து இந்த நாளில் தேவனோடு கூட ஐக்கியப்பட்ட நாளாக இந்த நாளை மாற்றுவோமா? ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். முதலாவதாக ஹெவன் டீக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு இந்த நல்ல அரிய வாய்ப்பை தந்தது மாத்திரமல்ல, அநேக தேவ திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல பணியை செய்து கொண்டிருக்கிற இவர்களை ஜெபத்தில் நாம் தாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, ஹெவன் டீக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
டிவி ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து உலகம் எங்கும் ஆண்டவரே இது ஆண்டவரே சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற நல்ல ஒரு ஆண்டவரே பிழையாக இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதில் இருக்கிற ஒவ்வொரு அப்பா ப்ரோக்ராமையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்பா. அதன் மூலம் ஆத்துமாக்கள் தொடப்படணும். ஏசு யார் என்று அறியாத ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியா அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடுகளுக்குள்ள மூளை முடுக்குகளுக்குள்ள அப்பா இதை ஒளிபரப்பாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிறவர்கள் கட்டவிழ்க்கப்படவும் தகப்பனே. வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையாகவும் பாவத்துக்கு சிறைப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலையாகவும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதன் மூலமாக அநேக திரள் கூட்டாண்டவரே பரலோகத்தில் சென்று சேரும்படியாய் தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. இதை நடத்துகிற உடைய மகனே ஆண்டவரே அப்பா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துங்கப்பா. தேவ பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். தேவர்கள் அத்தனையும் சந்திக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உள்ள ஒவ்வொரு ஸ்பான்சர்ஸ்க்காகவும் செபிக்கிறோம். அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. அவர்கள் என்னென்ன காரியமாய் செபிக்கிறார்களோ அந்த ஜபங்களுக்கு பதில் இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அவர்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். அவர்கள் கேட்கிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் பதில் செய்வீராக. தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவன் டிவி மூலமாய் நேபாள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை அறியாத பிள்ளைகள் மத்தியில் உம்முடைய சுவிசேஷம் சுமந்து செல்லப்படுகிற அந்த ஊழியத்தை தகப்பனே நீங்கப்பா ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். அங்கிருக்கிறவர்களை ரட்சித்து அவர்களை கொண்டே ஊழியத்தை ஆண்டவரை நிறைவேற்றுகிற அந்த நல்ல திட்டத்தில் தேவன் வல்லமையாய் செயல்படுவீராக. அன்னதினம் ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், சபைகளில் சேர்க்கப்படட்டும், கட்டப்படுகிற சபைகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஐயா. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா. பிரத்யட்சமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமையான ஊழியம் நடக்கட்டும். முழு தேசமும் கர்த்தருக்கு சொந்தமாக ஒப்பு கொடுத்து செய்கிறோம். தேவன் அதிசயத்தை செய்வீராக. தேவன் டிவி மூலமாய் நடக்கிற ஃபீட் நேஷன் ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பசித்தோறும் வேதனையில் இருக்கிறவர்களுக்கும் கை கொடுக்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் கரத்தில் எடுத்து நீர் வல்லமையாய் வல்லமையாய் இன்னும் இதை ஆண்டவரே செயல்படுத்துவீராக. இந்த நல்ல திட்டத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தடையில்லாதபடி நடத்த எல்லா தேவைகளையும் சந்திப்பீராகப்பா. இதன் மூலம் ஆண்டவரே பயனடைகிறவர்கள் கர்த்தரை அறியணும் ஆண்டவரே. கர்த்தருக்காக வாழணும்ப்பா. அவர்களும் அப்பா பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறணும். அப்படி போல் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே இந்த ஊழியத்தின் எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்பையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்கப்பா. தாழ்த்தி உங்கள் திருக்கரங்களிலே தருகிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. சகல துதி கனம் மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மேற்பர் மூலம் ஜபங்கேளும் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காலை முதல் மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்த